வணக்கம். என் பேர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, சிங்கர் அண்ட் ஆக்டர். ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளை நம்ம வணங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, நம்ம ஃபாலோ பண்ணுற சில ரிச்சுவல்ஸ், இப்போ அம்மா இது சொன்னால் இப்படி செய்யணும், தாத்தா அப்படி சொன்னால், பாட்டி இப்படி சொன்னால் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதும் ஆன்மீகம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறைய கோவில்களை நான் விசிட் பண்ணுறது இல்லை நிறைய அங்கே சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது மட்டும் நான் ஆன்மீகம்னு பிலீவ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு வந்து காலையில் நான் ஏதான ஒரு புது காரியம் தொடங்க போகிறேன் இல்லை ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒரு சூப்பர் எனர்ஜி, எனக்கு என்னை தாண்டி மேலே ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி எனக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஆன்மீகமான பிலீஃப்னு நான் நினைக்கிறேன். குலதெய்வம் வந்து திருவாச்சூரில் மதுரை காளியம்மன் அப்படிங்கிறது தான் என்னுடைய குலதெய்வம். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இந்த அம்மன் இருக்காங்க, அவங்க தான் என்னுடைய குலதெய்வம், எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணுற குலதெய்வம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அம்மன்லேயே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப பிடிக்கும். அது தவிர முண்டக்கண்ணி அம்மன் அப்படின்ற அம்மன் இருக்காங்க, மயிலாப்பூரில் முண்டக்கண்ணி அம்மன் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் இருக்கிற முண்டக்கண்ணி அம்மன் எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், அண்டு திருப்பதி பாலாஜி தாயார், அவங்கள வந்து என்னோடய ஃபேமிலியிலே எல்லாருமே சூப்பர் பவர்னு நினைக்கிற ஒரு கடவுள். ஸோ இவங்கெல்லாம் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம். ஃபாலோ பண்ணுறது நிறைய இவங்கள ஃபாலோ பண்ணுறேன், பட் சாய்பாபா கூட நான் நிறைய நான் எனக்கு நம்பிக்கை உண்டு. பிடித்த கோவில் பார்சாதி பெருமாள் ட்ரிப்ளிகேன். ஐயப்பன் கோவில் போவேன், கே நகரில் ஐயப்பன் கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். ஐயப்பனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் காட். அதனாலே என்னவோ தெரியல, என்னுடைய சன் ஆருஷ் வந்து ஐயப்பன் சாமியோட நட்சத்திரம் தான் பிறந்தது, உத்தரம் நட்சத்திரம், அதனால் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னா கே நகர் ஐயப்பன் கோவில் போவேன், இல்லை சாய்பாபா கோவில் போவேன், இதான ஒரு கோவில் போவேன். ஒரு 2010 ஐ மெட் வித் அ வெரி வெரி சீரியஸ் ஆக்சிடெண்ட். ஒரு வேனில் நான் போயிருக்கும்போது, கேபில் போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 3 தடவை டாப்பில் ஆகி ஸ்கிட் ஆகி அந்த வேன் ஒரு ஓரமாகவே ஃபுட்பாத்தில் போய் விழுந்து கிடந்தது. முன்னாடி இருக்கிற டிரைவர் ஆளே காணோம், இ வாஸ் ஃபுல் ஆஃப் பிளட். பட் நான் கான்ஷியஸாக இருந்தேன், எனக்கு நான் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட் அந்த சமயத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கான்ஷியஸாக இருந்தது கண்டிப்பாக என்னுடைய கடவுள் நம்பிக்கை தான். தலைமையில் இப்படி கை வச்சுக்கிட்டேன், தலையில் அடிபடக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் வணங்குற கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை எனக்கு உண்டு. அன்றைக்கி என்னை காப்பாற்றினர், அண்டு நான் வெளியில் வந்து அடுத்த நிமிஷம் அந்த வேன் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என் லைஃப்பில் நடந்த பெரிய அற்புதம் இது தான். இன்ஃபேக்ட் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. 2010 நடந்தது. ஸோ 2013-2014 வரைக்கும் நல்ல பீக் டைம் எனக்கு. என்னுடைய சாங்ஸு, என்னுடைய கச்சேரி, ட்ராவல் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாகவே நடந்த ஒரு விஷயம்தான் எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ரிக்ரெட் அப்படின்னு எதுவும் இல்லை சொல்லறதுக்கு. சாய்பாபா ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரத்துக்கு காரணம்னு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா வந்து நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுவார் நிறைய. அவர் வந்து எங்களோட, நான் ஐ பிலாங் டு அ பிராமின் ஃபேமிலி, அதனால எங்களுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ், நிறைய பின்னாடி ஒரு நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு, அப்பாவுடைய தாத்தா அப்பாவுக்கு முன்னெல்லாம் இருந்தவங்கெல்லாம் எப்படி கடவுளை வணங்கினாங்க, கோவிலில் என்னெல்லாம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் ஊரில் திருவாரூர் பக்கத்தில் பெரிய மறைன்ற ஊர் தான் எங்கள் அப்பாவோட ஊர். அங்கே ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலே எங்கள் அப்பாவோட ஃபேமிலி தான் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். சின்ன வயசுலேருந்தே பூஜை பண்ணுறது, ஏகாதசிக்கு விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் நிறைய கடவுளை பிரார்த்திப்பாங்க, நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க, எல்லா பூஜைக்கும் பக்ஷணம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து
எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் நிறைய இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய மாமியார் வச்சிருக்கிற சாலிகிராமம் அண்ட் பிள்ளையாருடைய நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பேன், சாய்பாபா வச்சுருப்பேன், நரசிம்மர் வச்சுருப்பேன். நரசிம்மர் வந்து என் கணவருக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அவரோட ஃபேஸ், அவரோட அந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய பிள்ளையார் நான் வாங்குவேன், பிடிக்கும். அது தவிர என்ன சில ஷோஸ்க்கு போகும்போது எனக்கு கிஃப்டாக வந்திருக்கிற பிள்ளையார் நிறைய இருக்குது. நிறைய போசஸில் இருக்கிற பிள்ளையார் எனக்கு கிடச்சிருக்கு கிஃப்டாக, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் வரும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் எனக்கு பிள்ளையார் அமைவார். அண்டு பிள்ளையார் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க முடியாது. அவர்கிட்ட ஒரு தனி அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்பெஷலி அவருடைய ஃபேஸ் அண்ட் அவரோட தப்பை. ஸோ குழந்தையிலேருந்தே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் பிள்ளையார்னு சொல்லலாம். ஸோ குழந்தையிலேருந்தே அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனாலேவோ என்னவோ தெரியல, எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு ஸ்மைல் வந்துடும் ஃபேஸில். ஸோ ப்ராப்ளி அதனால தான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயும் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பிள்ளையார் இப்படி படுத்துட்டு இருக்கார் ஜாலியாக. ஸோ அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார், எனக்கு எங்கே போனாலும் வருவார். இன்ஃபேக்ட் லஸ்ஸில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, நடுவில் லஸ்ஸில் நடுவில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்தாலும், இல்லை என்ன ஒரு விஷயம் நடக்கலைனாலும், பிள்ளையார் லஸ் பிள்ளையாரப்பா நான் உனக்கு நாலு தேங்காய் சதுர தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பேன், நடத்தி கொடுத்துருவார். ஸோ அதனால் ஹீஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. சின்ன வயசில் நிறைய ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுடைய பால்விகாஸ் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ சாய்பாபாவோட ரூபம் தான் அவரை சொல்லுவாங்க, அதனால் அந்த பிலீஃபும். சத்ய சாய்பாபா வேற, சாய்பாபா ஷிர்டி சாய்பாபா வேறு தான். ஆனால் அந்த சாய்பாபான்ற ஒரு கான்செப்ட் என் லைஃப்பில் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துச்சு. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நிறைய இடங்களில் நான் போகும்போது, ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவர் அவரோட ஃபோட்டோ இருக்கும், இல்லை ஏதான ஒரு விதத்தில் அவர் எனக்கு நேர ஒரு சிக்னல் கிடைக்கும். அண்ட் நான் சாய்பாபா பஜன்ஸ் எல்லாம் நிறைய பாடும்போது அவருடைய ஃபோட்டோலேருந்து பூ ஆட்டோமேட்டிக்காக விழும். இது எக்ஸாஜரேஷன் கிடையாது, இது உண்மை. ரீசெண்டாக கூட எனக்கு இது நடந்த ஒரு ரஜினி சீரியல் நான் பண்ணுறேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு சீன் ஃபஸ்ட்டு ஷாட் நான் வந்து சாய்பாபா வணங்குற மாதிரி தான், அதில் வந்து பூ விழுந்தது, ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது. ஸோ டெஃபினெட்லி அவரோட கனெக்ஷன் வித் மீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் என்னுடைய சன் பிறந்ததுக்கு கூட நிறைய வேண்டுதல் நான் பண்ணியிருக்கேன், ஷிர்டி சாய்பாபா வேண்டிட்டேன். அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் ஸ்ரீ சாய் சச்சரிதா படிச்சிருக்கேன். அதை படிக்க படிக்க எனக்கு ஆருஷ் மை சன் வாஸ் பார்ன். ஸோ டெஃபினெட்லி ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாய்பாபா இல்லாமல் நான் எக்ஸிஸ்டே பண்ண முடியாது லைஃப்பில். எனக்கு ஒரு டீச்சர் குரு இருக்கார், ஆரோ ராபின் ஸ்டாலின் சொல்லி, என்னோடய பர்த்டே லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு அதை கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த சாய்பாபா தான் என்னோடய வீட்டில், அதுவும் இங்கே கூட நீங்கள் பார்க்குறீங்க. இவர் வந்து அம்மன் தாயாரோட ரூபம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். இன்ஃபேக்ட் சாய்பாபா கோவில் நீங்கள் மயிலாப்பூரில் போனீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பாங்க அங்கே, அண்ட் விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க அவரை, சாய்பாபாவை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களோடு அவர் கனெக்டடாக இருக்கார். ஒரு பர்சனாக அவர் இருந்தாலும் கடவுளோட ரொம்ப க்ளோஸாக அவர் லிங்க்டாக இருக்கார். ஸோ அவர் கடவுள் தான், பட் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் இன் அ ஃபார்ம் ஆஃப் கடவுள். நான் ஆக்சுவலி நிறைய பூஜைகள் பண்ண மாட்டேன். ஐ பிலீவ் ஒரு ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுறதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மனசால் பூஜை பண்ணுறதும் சேம் தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த அஷ்டகம் இந்த அஷ்டகம் இந்த அஷ்டகம் அப்படின்னு நிறைய படிக்கிறதுக்கு பதிலாக நான் மனசால் வந்து சாய்பாபாவோட ஸ்லோகம் மூணு தடவை சொல்லுவேன், சாய் மந்த்ரா, காயத்ரி மந்த்ரா, அந்த மாதிரி மிருத்யுஞ்ஜய மந்த்ரா, இந்த மாதிரி சில மந்திரங்கள் நான் வந்து டிப்பிக்கலாக வச்சுருக்கேன் குழந்தையிலேருந்தே, அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கணபதியோடதும் இருக்குது. ஸோ இந்த நாலு அஞ்சு ஸ்லோகம் தான் நான் டெய்லியே சொல்லுவேன். அது கடவுளுக்கு நேராக சொல்லிவிட்டு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் கிளம்புவேன். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போதும் என் சனுக்கும் சரி ப்ரேயர்ஸ் சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்கு கொடுத்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தான் நான் படுத்துப்பேன் டெய்லியே. ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு நல்ல டே அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயோட தான் நான் படுத்துப்பேன் டெய்லியே. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனப் ஃபார் மீ. ராதே கோவிந்த கோபாலா, ஜெய கோவிந்த ராதே கோபாலா.
Govinda, Govinda, Gopala, 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 Radhe, Govinda, Gopala, Jaya Govinda, Radhe, Gopala. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.